Welcome to the studio. NEET UG 2023 results officially announced ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ஆல் இந்தியா லெவலில் வந்து 20,38,596 கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேட்ஸ், டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் எதுதான், ஃபஸ்ட்டு ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா, அது தேர்டு ஸ்டேட்டு ராஜஸ்தான். இதான் ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செக்யூர்ட் அவென்யூ மார்க் பாஸ் பண்ணவங்க. இப்போ இது ஃபஸ்ட் ரேங்க் அப்படி ஆல் இண்டியாவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிரபஞ்சன் 99.99% எடுத்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார் ஆல் இண்டியா லெவலில். அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த 99.9% எடுத்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கார். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, வென் யூ கம்பேர் த போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த 2023 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அப்பியர் இருக்காங்கன்னா 1,44,516 அவ்வளவு கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க. 144,500 அது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 78,693 பாஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த 2023 ரிசல்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 2022 கம்பேர் பண்ணும்போது இந்த பாஸ் வந்து நம்பர் ஆஃப் கைண்ட் பாஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. போன வருஷம் எப்படி இருக்குது, 2022 லெஸ் தேன் 1,00,000 தான் அப்பியர் ஆனாங்க, ஆனால் பாஸ் பண்ணது 57,215. ஆனால் இந்த வருஷம் 78,693 இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 21,000 அதிகம் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணுங்க கூடிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஆல் இண்டியாவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 ரேங்க் இருக்குல்ல, அதில் 4 ரேங்க்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க. ஃபஸ்ட் ரேங்க் 1, தேர்ட் ரேங்க், 6th ரேங்க், 9th ரேங்க். அப்போ ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸில் 4 ரேங்க்ஸ் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்போ ஆல் இண்டியா லெவலையும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நல்லா கம்பீட் பண்ணுறாங்க, நல்லா மார்க்ஸ் அடிச்சுக்காங்க. அப்போது ஆல் இண்டியா லெவல்லையும் காம்படிஷன் கொடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணவங்க போன வருஷத்தை விட 21,000 பேர் கூடிடுச்சு. அப்போ நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஆனிஸ் பார்க்கும்போது, இந்த நீட் ரிசல்ட் இப்படி பார்த்தோம்னா இந்த வருஷம் காம்படிஷன் ஆல் இண்டியா லெவல்லையும் சிவியாக இருக்கலாம், தமிழ்நாடு லெவலையும் சிவியாக இருக்க சான்சஸ்ஸாக இருந்த. அப்படி பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க்கு நிச்சயமாக மாறக்கூடிய சான்சஸ்ஸாக இருந்த. அதை வந்து பின்னால் பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல மார்க்கும் செக்யூர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.